வணக்கம் கனிகர்ஸ், வாங்க இன்றைக்கி ஷோரூமில் வண்டி ஒரு நாலஞ்சு வண்டி வந்திருக்கு. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்ப்போம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு ஒவ்வொன்றா காட்டுறேன். மொதல் வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ, திருப்பூர் வண்டி தாங்க. 2022 மாடலு, ரெண்டு ஏர் பேக்கோடு வந்துடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் பெட்ரோல் தான், நாலு டயருமே கண்டிஷன் தான். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 2900 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் தாங்க. ஏர்பேக், ரெண்டு ஏர்பேக் வந்துடும். ஒரு ஃபேமிலிக்கு இது கம்ஃபர்டபுளான வண்டிங்க. லைக் பண்ணுறவங்க வாங்க வந்து பார்க்கலாம். ரேட்டு அனுசரித்து கிடைக்கும். இது 470 கேட்குறாங்க, கொஞ்சம் உடச்சி கிடைக்கும். வாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம். நாலு டயருமே கண்டிஷனில் தான் இருக்குது. நாலு டயருமே புது டயர் தாங்க, ஓட்டமே இல்லை, பெருசாக ஓடலை, கஸ்டமரும் பெருசாக ஓட்டலை. அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஸ்விஃப்ட் VDI டீசல் இன்ஜினு, சிங்கிள் ஓனர் தாங்க, திருச்சி வண்டி. நாலு டயருமே கண்டிஷனாக இருக்குது. டீசல் வண்டி லைக் பண்ணுறவங்க வந்து பார்க்கலாங்க. இன்டீரியர் ஃபுல்லாக வேலை பார்த்துருக்காங்க. இன்டீரியல் ஃபுல்லாமே நீட்டாக தான் இருக்குது. இதில் ஏர்பேக் வராது, கம்பெனி தனியாக செட்டு போட்டிருக்காங்க. ஹேட்ச்பேக் டைப்பில் விரும்புகிறவங்க வந்து இந்த வண்டியை பார்க்கலாம். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 4.25 கேட்குறாங்க, கொஞ்சம் அனுசரித்து கிடைக்கும். மாடல் 2012. அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா i20 மேக்னா மாடலுங்க. இன்ஜின் மேக்னா இன்ஜினு, டீசல் வேரியண்ட்டு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,05,000 ஓடி இருக்கு. நாலு டயருமே கண்டிஷனாக புது டயர் தாங்க. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க, ஒரே ஓனரு. இது 4 ரூபா கேட்குறாங்க, கொஞ்சம் அனுசரித்து கிடைக்கும். உள்ளே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சீட்டு எல்லாமே புது சீட்டு போட்டிருக்காங்க. புது சீட்டு போட்டிருக்காங்க, மேட்டு எல்லாம் புதுசு. கீழே ஃப்ளோர் மேட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் எல்லாமே மேட், புது மேட் போட்டிருக்காங்க. பேக் ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருக்காங்க. பேக்கில் ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு கம்ஃபர்டபுளான வண்டி. பேக்கில் ஊஃபர் எல்லாமே வச்சுருக்காங்க. i20 லைக் பண்ணுறவங்க வந்து பார்க்கலாம். ரேட்டு கொஞ்சம் அனுசரித்து கிடைக்கும். மேக்னா இன்ஜினு, CRDI இன்ஜினுங்க. வண்டி தெளிவாக இருக்குது, மேனிக்கலையாமல் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இட்டியோஸில் லிவா, டொயோட்டா இட்டியோஸ் லிவா. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2017 சிங்கிள் ஓனரில் தான் இருக்குங்க, ஓனர் கையில் தான் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 ஓடி இருக்குது. நாலு டயருமே 70% வந்து நல்லா இருக்குது. அலாய் வீல் கம்பெனி இவங்க போட்டிருக்காங்க தனியாக. இன்டீரியல் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் புது சீட்டு எல்லாம் லெதரில் போட்டிருக்காரு. இதில் டச் ஸ்க்ரீன் செட்டு வந்துடும், பேக் கேமரா வந்துடும். இன்டீரியல் நல்லா இருக்குது, பெட்ரோல் இன்ஜின் தான். சீட் ரெஸ்டரில் பார்த்தீங்கன்னா மானிட்டர் கொடுத்துருக்காங்க, கஸ்டமரே மானிட்டரும் கொடுத்துருக்காங்க சீட் ரெஸ்டரில். பேக்கில் ரெண்டுக்குமே வந்துடும், கஸ்டமர் ஃப்ரீயாக உட்காந்து பார்த்துக்கலாம். கம்ஃபர்டபுள் இருக்கும் உட்காந்திங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் நல்லா இருக்கும். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550 கேட்குறாங்க, கொஞ்சம் ரேட்டு அனுசரித்து கிடைக்கும். வந்து உட்காந்து பேசலாம், லைக் பண்ணுறவங்க வந்து நேரில் வந்து பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம மாருதி சுஜுகி பலேனோ, 2017 மாடலுங்க. ரெண்டு ஓனரு, பெட்ரோல் இன்ஜின் தான். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 56,000 தான் ஓடி இருக்கு. நாலு டயருமே 90% கண்ட்ரோலில் தான் இருக்குது. பியூர் பெட்ரோல், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு பட்டன் சிஸ்டம் தாங்க. ஸ்டார்டட் பட்டன் ஸ்டார்டடு, கம்பெனி செட்டே கொடுத்துட்டாங்க இவங்க.
உங்களுக்கு பேக் கேம் இதுலேயே வந்துடும், ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டர் சென்சார் தான் எல்லாமே, பேக்கில் சென்சார் வந்துடும். ரேட்டு பார்த்தீங்கன்னா 650 கேட்குறாங்க, கொஞ்சம் உடச்சி கிடைக்கும் அனுசரித்து வாங்கிக்கலாம். நேரில் வரவங்களுக்கு கொஞ்சம் உட்காந்து பேசுனா ரேட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி சுஜிக்கு ஸ்விஃப்ட்டு, ஸ்விஃப்ட்டு 2010 மாடலு, எல்எக்ஸ்ஐ மாடலுங்க. 2010 ரெண்டு ஓனரு, 230 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க, டயர் நாலுமே 50% கண்டிஷனில் இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா 3 ரூபா கேட்குறாங்க, கொஞ்சம் அனுசரித்து கிடைக்கும், வந்து உட்காந்து பேசலாம். ஸ்விஃப்ட்டு லைக் பண்ணுறவங்க வந்து பார்க்கலாம், ரேட்டும் கூட அனுசரித்து கிடைக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ மாடலுங்க, 2013 ரெண்டு ஓனருங்க, ஒயிட் கலரு, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் தான் இருக்குது. 68,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, 4 டயருமே கண்டிஷனில் தாங்க இருக்குது. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரூபா கேட்குறாங்க, அதிலிருந்து அனுசரித்து கிடைக்கும். டீசல் வேரியண்ட்டுங்க, அதாவது ஃபோர்டு லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி பிடிக்கும், ஹேட்ச்பேக் டைப்பில் நல்லா நீட்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும். அல்டோக்கு ஆசைப்படுறவங்க இதுவும் கூட நிறையா பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. டீசல் வேரியண்ட்டு 3 ரூபா கேட்குறாங்க, அனுசரித்து கிடைக்குங்க, நேரில் வந்து உட்காந்து பேசலாம், 100% வாய்ப்பு இருக்குது, ரேட்டு குறையிறக்கு. லைக் பண்ணுறவங்க வந்து பார்க்கலாம். இங்கே மட்டும் சின்ன சின்ன டென்ட் இருக்குது, அதையும் ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மாருதி சுஜிக்கு சியாஸுங்க, டீசல் வேரியண்ட்டு, 2015 மாடல், ரெண்டு ஓனருங்க, ஜெட்டிஏ இன்ஜினு, உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்டு தான், சாவி இல்லை, உங்களுக்கு சென்சார் வந்துடும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 ஓடி இருக்குங்க, வாங்க அனுசரித்து பேசிக்கலாம். டீசல் வேரியண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சென்சார் தான், கம்பெனி செட்டு தான் போட்டிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 6 ரூபா கேட்குறாங்க, வாங்க அனுசரித்து கிடைக்கும். சடான் டைப்பில் லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி விரும்புவாங்க, ஜெட்டிஐ மாடல். அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ரெனோல்டு டஸ்டருங்க, 2013 மாடல், ரெண்டு ஓனர், ஒயிட்டு, 132,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, 4 டயருமே புது டயர் தாங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா 550 கேட்குறாங்க, நேரில் வந்து உட்காந்து பேசலாம், ரேட்டு கொஞ்சம் அனுசரித்து கிடைக்கும். எக்ஸ்யூவி டைப்பில் லைக் பண்ணுறவங்க இந்த வண்டியை வந்து பார்க்கலாம். உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸும் தாராளமாகவே இருக்கும். ஒரு ஃபேமிலி இல்லை, ரெண்டு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாங்க லக்கேஜ் உள்ள. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 550 கேட்குறாங்க, அனுசரித்து கிடைக்கும், நேரில் வந்து உட்காந்தா கொஞ்சம் ரேட்டு அனுசரித்து கிடைக்குங்க. ஒயிட் கலர் வண்டி, எந்த டென்ட்டு இல்லை, வந்து நேரில் போய் கூட பார்க்கலாம். பேக் சென்சார் கேமராவோடு வந்துடும், பேக் கேமராவோடு வந்துடும். அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டு டிசைரு, விஎக்ஸ்ஐ மாடலுங்க,
2015-16 ரிஜிஸ்ட்ரேஷனு, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 95,000 ஓடி இருக்கு. இன்டீரியல் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சீட் எல்லாமே புது சீட்டு போட்டிருக்காங்க. 4 டயருமே கண்டிஷனில் தாங்க இருக்குது, 4 புது டயர் தான், பட் இன்னும் தேயவே இல்லை. வேணால் வந்து கூட பார்த்துக்கலாம். ரேட்டு பார்த்திங்கன்னா 6 ரூபா சொல்கிறாங்க, 6 லட்சம் ரூபா சொல்கிறாங்க, அனுசரித்து கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா பவர் விண்டோ வந்துடும், ஆனால் ஏர் பேக் இருக்காது, பேசிக் வேரியண்ட்டு தான். ஸ்விஃப்ட் டிசைரே லைக் பண்ணுறவங்க வந்து பார்க்கலாம் இந்த வண்டியை, பியோர் பெட்ரோல் தான். நேரில் வந்து உட்காந்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு அனுசரித்து கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறத பார்த்திங்கன்னா ஹுண்டாயில் i10 கிராண்ட் i10 டீசல் வேரியண்ட்டுங்க. i10 வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டீசல் வேரியண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான், ஸ்பெஷல் எடிஷனாக தான் விட்டாங்க. நம்மகிட்ட டீசல் வேரியண்ட்டு 2013 ரெண்டு ஓனரு, கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 90,000 தான் ஓடி இருக்கு. இது ஸ்கோர் பார்த்திங்கன்னா 4 ரூபா ஸ்கோர் பண்ணுறாங்க. வந்து உட்காந்து பேசிங்கன்னா அனுசரித்து கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டன் ஸ்டார்டர் தான், சாவி கிடையாதுங்க, சென்சார் டைப் மாடல் தான். கிராண்ட் i10 அஸ்டா மாடலுங்க, CRDE இன்ஜினு. i10 லைக் பண்ணுறவங்க வந்து பார்க்கலாம், ரேட்டும் கூட அனுசரித்து கிடைக்கும். நேரில் வந்து பேசலாம், உங்களுக்கு ஃபேவராக ரேட்டு இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ. இது ஸ்கார்பியோ லைக் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. பிளாக் கலரு, 2006 மாடலுங்க, ரெண்டு ஓனரு, கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க. நம்பர் ஃபேன்சி நம்பரு 555. ஸ்கார்பியோ லைக் பண்ணுறவங்க வந்து வண்டியை பார்க்கலாம். எஃப்சி எல்லாமே கரண்டில் தான் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் வாங்க, அனுசரித்து நாங்கள் போட்டு கொடுக்குறோம். சென்ட்ரல் லக் சிஸ்டமோடு இருக்குது. உள்ள சீட்டு 4 சீட்டுமே புதுசு போட்டிருக்காங்க. மேட்டு, ஃப்ளோர் மேட்டு எல்லாமே புதுசு தாங்க. ரேட்டு 3.50 சொல்கிறாங்க. வாங்க நேரில் உட்காந்து பேசுனா கொஞ்சம் அனுசரித்து கிடைக்கும். 7 சீட்டர் வண்டி தாங்க. எக்ஸ்யூவி டைப் லைக் பண்ணுறவங்க இது வந்து பார்க்கலாம். 4 டயருமே புது டயர் தான் போட்டிருக்காங்க, புது டயர் போட்டு தான் உள்ளே வந்திருக்கு. சென்ட்ரல் லக் சிஸ்டமும் அவங்களே போட்டு வச்சிட்டாங்க. Mm-hmm.